ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து சேமியா பிரியாணி உதிரி உதிரியான சேமியா பிரியாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ற ரெசிபி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சேமியா பிரியாணி இது செய்யறதுக்கு உப்மா சேமியா பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு பாக்கெட் போல் கவர் உள்ளேருந்தே நான் வந்து நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நம்மளுக்கு வந்து வறுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியான சேமியா பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கெட் சேமியா வந்து ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அளந்துக்கணும் அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லானா வந்து ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தோ இந்த மாதிரி கலர் வந்து மாறினதுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்து வந்து மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு துண்டு இஞ்சியவும் நாளா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வந்து உரிச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு தேவையில்லை தண்ணியும் சேர்க்க வேணாம் அடுத்து ரெண்டு தக்காளியையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சேமியா பிரியாணிக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகி நல்ல மணம் வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க தக்காளியை இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போகி நல்லா சுருண்டு வரணும் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் மசாலா பொருட்கள் வந்து நான் வீடியோ எடுத்தது வந்து மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்லிடுறேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரமான மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவு சேமியானா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம உப்புலாம் சேர்த்துக்கலாம் மசாலாவல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வதக்கணும் வதக்கும்போது மஞ்சள் தூளும் அதை சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மஞ்சளோட வாசனை தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மஞ்சள் தூளை வந்து அப்போ சேர்க்காம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வந்து இப்போது தண்ணி வந்து கொஞ்சமாக கொதிக்கட்டும் இதில் வந்து கரம் மசாலா தூளோ இல்லை பிரியாணி மசாலா தூளோ சேர்க்கலை நான் வந்து மட்டன் மசாலாத்தூள் தான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து வாசனை பிடிக்கும்னா அது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரியாணி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் சேமியாவை இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்மளுக்கு வந்து திரும்பவும் நம்ம வறுத்து எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சேமியா பிரியாணி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கொல கொலன்னு ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் இப்போ சேமியா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வச்சிருந்தேன் இடையில வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை போல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அடி பிடிக்காம இருக்கணும் அதுக்காக தான் தண்ணி வந்து சரியான அளவு தான் அடி பிடிக்காது இருந்தாலும் ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும் சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இது போல் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் மார்னிங் வந்து சாப்பிட்டெலாம் முடித்தாச்சு அச்சுக்குட்டி வந்து ஏன் அழுகுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வேணாமா என்னோடய விளாக் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அச்சுக்குட்டி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து திரும்ப திரும்ப துவைச்சதே போட்டுட்ருப்பாளே தவிர சாதா ட்ரெஸ் வந்து போடவே மாட்டாள் ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டாச்சு அவளும் ஹாப்பி ஆகிட்டாள் இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் மீன் வந்து ரொம்ப ரேட்டாக மாறிச்சு எல்லாமே விலை ஜாஸ்தியாகிடுச்சு சாப்பிட்டெலாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் போல் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ரெண்டு பேரும் ரொம்ப சமத்தாக உட்காந்து அழகாக இந்த குரான் பாடம் வந்து ஓதிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் தான் வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து போர்டு வேணும் மார்க்கர் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை வந்துடும் அதுதான் நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தேன் ஆனால் பார்த்துட்டாங்க அச்சுக்குட்டி வந்து எழுத விட மாட்டா அவள் பெரிய பெரிய பாப்பா வந்து சொல்லி கொடுத்தாலும் அச்சுக்குட்டி வந்து நான்தான் நான் இது பிடிவாதம் பண்ணிகிட்டே இருப்பாள் கொஞ்ச நேரம் விளையாட முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய பாப்பா வந்து கொஞ்ச நாளாக வந்து இந்த பால் காய்ச்சற ஆடை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் சேர்த்து வச்சு எதாவது ஸ்வீட் ரெசிபி அந்த மாதிரி செய்வேன் லாஸ்ட் டைமாக செஞ்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வீடியோலாம் வந்து அதை போடலை லாஸ்ட் டைமாக செஞ்சுருக்கும் போது அடுத்த தடவை நான் தான் வந்து ஸ்வீட் ரெசிபி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து இந்த பால் சேர்த்து வச்சுருந்தா பாலாடை வந்து நிறைய செய்கிறதுக்குள்ளே அவளுக்கு வந்து ஒரே அவசரம் இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஜீரா காய்ச்சுறாங்க அப்புறம் வந்து அந்த பாலாடையை நல்லா வந்து பெசைஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் போட்டிருக்கா நெய் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அவள் வந்து அதை நல்லா ரஸ்மலாய்க்கெல்லாம் நம்ம எப்படி நல்லா போட்டு பிசைவோம் அந்த மாதிரி உதிரியாக வர்றதுக்காக அந்த மாதிரி பிசைஞ்சிட்ருக்கா நீங்களும் இது போல் பாலாடை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து வைங்க நம்ம வந்து இதில் ஸ்வீட் ரெசிபி நிறையவே செய்யலாம் இதில் வந்து சாக்லேட் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு இந்த பாலாடையில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் பாலாடை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க நான் வந்து அடுத்து வந்து சேர்த்து தான் வைப்பேன் இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அந்த அம்மாவே வந்து கையில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்டி வைக்கிறாங்க என்னை விட என் பாப்பா வந்து ரொம்ப நல்லாவே சமைக்கிறா நான் தான் வந்து அவகிட்ட தோத்து போயிடுவேன் போல அந்த அளவுக்கு அவள் வந்து ரெசிப்பிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக அவள் சமைக்கிறான் இது வந்து எதுவும் நான் சொல்லி கொடுக்கல அவளே தான் வந்து ட்ரை பண்ணுறாள் அவளே ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அது வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு சூடானதும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியிருக்கா இந்த உருட்டி வச்சதெல்லாம் வந்து அதில் சேர்த்துருக்கா சேர்த்துட்டு அவளே தான் திருப்புறா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு வீடியோ மட்டும் நான் வந்து எடுத்துட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க டெக்ரேஷனும் அந்த அம்மா பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஜீரா காய்ச்சி அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து பாலாடையில் செஞ்ச ஸ்வீட்டுன்னு நம்பவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் போன அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் எங்களுக்கு பத்தாது இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் குட்டீஸ் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் இப்போ இவன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா இவள் வந்து இது மட்டும் இல்லை நிறைய ரெசிபி வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கா ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்துருக்கா ப்ரெட்டில் வந்து அப்படியே வந்து நனைச்சிட்டு நல்லா உருட்டிட்டு அந்த மாதிரி போட்டு பொறிச்சு காரம் ஸ்வீட் ரெண்டு ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்கா இப்போ நான் வந்து பாலாடை தான் எடுத்து வச்சிருக்கேன் பாலாடை நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ரெசிபி போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச்